அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியன் மனைவி பாகம் மூன்றில் அத்தியாயங்கள் 30 மற்றும் 31. மறுநாள் இரவு தேவியின் சிறைமீட்சி சம்பந்தமாக நடக்கவிருக்கும் சம்பவங்களை பற்றி அப்துல்லா சிந்தித்தபடி லைலா பின்தொடர உலாவ போகும் பாவனையில் ஆவணக் கலரியை விட்டு வெளியே வந்து தேவியின் சிறை கூடத்தை சுற்றியுள்ள பகுதிகளை பார்வையிட்ட வண்ணமாக இருளோடு இருளாக பதுங்கி பதுங்கி சென்று கொண்டிருந்தான். தேவியின் சிறை கூடத்தின் பின்னால் உள்ள அழுக்கரையை தாண்டி செல்லும் போது திடீரென தான் யாரோ ஒரு ஆள் மீது மோதிவிட்டதை உணர்ந்து அப்துல்லா திடுக்கிட்டான். அவனுக்கு பீதி பற்றி கொண்டது. அந்த ஆள் ஒருவேளை எவனாவது முரட்டு காவலாளியாக இருப்பானோ? தன்னையும் லைலாவையும் தடுத்து நிறுத்தி பரிசோதிக்க முயல்வானோ? தன்னை காத்தவராயன் என்றும் லைலாவை ஊர்மிளா என்றும் இனம் கண்டுபிடித்து விடுவானோ என்றெல்லாம் பயந்த அப்துல்லா தன்னை அந்த ஆள் இனம் கண்டு கொள்ளாதவாறு இருட்டின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டான். லைலாவோ தன் முகத்திரையை இழுத்து விட்டு கொண்டு அப்துல்லாவின் பின்னால் மறைந்து கொண்டாள். ஆனால் அப்துல்லாவால் மோதப்பட்ட அந்த ஆளோ மிகவும் விசித்திரமாக நடந்து கொண்டான். தவறுதலாக மோதிவிட்டேன், இருட்டில் இனம் தெரியவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள் என அந்த ஆள் கலவரமடைந்த குரலில் சொன்னான். அந்த குரலை கேட்டதுமே அப்துல்லாவும் லைலாவும் மலைத்து நின்று விட்டார்கள். அந்த கம்பீரமும் கனிவும் துயரமும் நிறைந்த குரலை எங்கோ அடிக்கடி கேட்டது போல் இருந்தது. ஒருவேளை வீரபாண்டிய சக்கரவர்த்திகளாக இருக்கலாமோ? ஆனால் அவர் எப்படி இங்கு வந்திருக்க முடியும்? வெறும் மனப்பிராந்தியாகத்தான் இருக்குமா? அதை அவர்கள் நிதானிப்பதற்குள்ளாக அந்த ஆள் குழம்பியபடி கண் மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் இருளில் நழுவி எங்கோ மறைந்து விட்டான். அந்த ஆள்தான் வீரபாண்டியன் என்றோ அவன்தான் மலையப்பன் என்ற பெயரில் மாறுவேடம் புனைந்து அழுக்கரையை மேற்பார்க்கும் வேளையில் அமர்ந்திருக்கிறான் என்றோ, அவனும் தேவியை சிறை மீட்கும் முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கிறான் என்றோ அப்துல்லாவினால் உணர முடியாமல் போயிற்று. இவ்வாறு ஒரே லட்சியத்திற்காக பாடுபடும் அப்துல்லாவும் மலையப்பனும் ஒருவரை ஒருவர் இருட்டில் இனம் புரிந்து கொள்ளாமலே வெவ்வேறு வழியில் பிரிந்து சென்றனர். பயங்கரமான அந்த மரண கோட்டத்தில் ஆங்காங்கே கல்தூண் விளக்குகளில் உள்ள தீப்பிழம்புகள் முன்னிரவின் காற்றால் அலைகொண்டு பாம்புகளின் நாக்கை போல அந்த இருளை துளாவிக் கொண்டிருந்தன. ஆங்காங்கே காவல் மாறுவதற்காக வரும் ஆட்களின் கைகளில் உள்ள தீப்பந்தங்கள் கொடூரமான உஷா துணிகளோடு பொறிந்து கொண்டிருந்தன. அத்தகைய தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் பயங்கரமாக காட்சியளிக்கும் மரண கோட்டத்திலிருந்து தேவி சிறை தப்பி செல்ல முடியுமா? முடியும், முடியும் என 1000 தடவை அப்துல்லா தன் மனதிற்குள்ளாக சொல்லிக் கொண்டு தன் இருதயத்தையே இரும்பாக்கி கொண்டான். இதற்கிடையில் தேவி தன் சிறைக்கூடத்தில் தன் பிராணநாதரை நினைத்தபடியே சோமவார விரதம் அனுஷ்டிக்க தொடங்கியவளாக பூஜை செய்ய அமர்ந்தாள். அங்கு இருந்த ஒரே ஒரு அகல் விளக்கின் மங்களான ஒளியில் அவளுடைய கண்களிலிருந்து வழியும் கண்ணீர் துளிகள் முத்துக்களைப் போல தகதகத்தன. சோகமே உருவான தேவியின் சூமிய முகம் பார்க்க பரிதாபமாக இருந்த போதிலும் அந்த மலர் வதனத்தில் குடிக்கொண்டிருந்த சாந்தம் தேவிக்கு ஒரு நூதன அளவை கொடுத்து கொண்டிருந்தது. அதே சமயம் தேவியின் சிறை கூடத்திற்கு முன்னால் உள்ள காவல் அறையில் இருக்கும் 2 சோழிய வீரர்களில் ஒருவனான வில்லவன், தேவி உங்கள் பூஜைக்கு பூக்களும் உணவும் வந்திருக்கின்றன என கனிவுடன் குரல் கொடுத்தான். உள்ளே வரலாம் என தேவி பதில் குரல் கொடுத்ததுமே வில்லவன் உள்ளே வந்து கணக்கரின் சம்சாரம் தயாரித்து அனுப்பிய உணவு கூடையை தேவியின் முன்பாக வைத்தான். அந்த கூடைக்குள் பூக்களும் பழங்களும், ஒரு சொம்பில் பாலும், ஒரு ஜாடியில் தண்ணீரும், ஒரு தட்டில் விசேஷமான கோதுமை அடையும் இருந்தன. வழக்கம் போல அவற்றை வில்லவன் பரிசோதித்து பார்த்துவிட்டு வைத்தான். தேவி, இது விசேஷமான கோதுமை அடையாம், பார்ப்பதற்கே நூதனமாக இருக்கிறது, மிகவும் ருசியாக இருக்குமாம். நீங்கள் சாப்பிட்ட பிறகுதான் எங்களுக்கு கணக்கரின் சம்சாரம் அனுப்பி இருக்கும் அடைகளை சாப்பிட வேண்டும் என வில்லவன் பணிவுடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அடுத்த கணம் கதவு கிரீச்சென்ற சப்தத்துடன் மூடிக்கொண்டது. தேவி அந்த இருண்ட இரும்பு கதவையே வெறித்து நோக்கினாள். அவளது மென்மையான நெஞ்சு துயரத்தால் வெடித்துவிடு போல் இருந்தது. அசைவற்று நின்ற தேவியிடமிருந்து ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது. பூஜையை முடித்து கொண்டு வந்த தேவிக்கு எதிரே இருந்த உணவு பதார்த்தங்களை உண்ணவே பிடிக்கவில்லை அவளுக்கு. ஆனாலும் தான் ஒன்றுமே சாப்பிடாவிட்டால் வெளியே காவல் இருக்கும் வில்லவன் சங்கடப்படுவானே என்பதற்காக விசேஷமான அந்த கோதுமை அடையை எடுத்து பிட்டு சாப்பிட ஆரம்பித்தாள்.
அந்த அபூர்வமான அடையை இரண்டாக பிட்டதுமே அதற்குள் சொருகி வைக்கப்பட்டிருந்த ஓலை தேவியின் மெல்லிய விரல்களை உறுத்தின. அடுத்த கணம் தேவியின் முகத்தில் வியப்பும் மலர்ச்சியும் பீதியும் பரபரப்பும் ஒருங்கி கலவையிட்டன. சட்டென சுற்றுமுற்றும் ஒருமுறை பார்த்துவிட்டு மெல்ல எழுந்து சென்று சிறை கதவருகில் நின்று கவனித்தாள். வெளியறையில் இருக்கும் சோழிய வீரர்கள் இருவருமே வழக்கம் போலவே பழங்கதைகளை பற்றி பேச ஆரம்பித்து தேவிக்கு தொந்தரவு தரக்கூடாது என்பதற்காக மெல்லிய குரலில் பேசிக் கொள்வது மட்டுமே அவள் காதில் விழுந்தது. ஒரு கணம் தேவி அப்படியே அசைவற்று நின்றாள். பிறகு ஓசைப்படாமல் மெல்ல திரும்பி வந்து கோதுமை அடையில் இருந்த அந்த சிறு ஓலை நறுக்க எடுத்து அகல் விளக்கின் மெல்லிய வெளிச்சத்தில் ரகசியமாக தன் மனதிற்குள் படித்து பார்க்கலானாள். அதில் அப்துல்லா எழுதியிருந்த வாசகம் பின்வருமாறு காணப்பட்டது. தேவி, நாளை இரவு இதே நேரத்திற்கு சிறை மீட்சிக்கு தயாராக இருங்கள். முக்காடிட்ட பெண் ஒருத்தி தங்களுடைய சிறை கூடத்திற்குள் வருவாள். அவளுடைய உடைகளை தாங்கள் துரிதமாக வாங்கி அணிந்து கொண்டு தங்களுடைய ஆடைகளை அவளுக்கு கொடுங்கள். அவளைப் போல் தாங்கள் உருமாறியதும் தங்களை அழைத்துச் செல்ல தங்களுடைய விசுவாசி வருவான். வெளியறையில் ஏதாவது சப்தமோ சந்தடியோ கேட்டால் திகிலடையாதீர்கள். முனகளோ மரண ஓலங்களோ ஏதாவது கேட்டாலும் சிறிதும் தயங்காதீர்கள். தங்கள் அறைக்கு வந்த பெண்ணிற்கு பதிலாக தாங்கள் வெளியேறி விடலாம். தங்களுக்கு பதிலாக அந்த பெண் சிறையில் இருப்பாள். இதை தவிர வேறு எதையும் யோசிக்காதீர்கள். தங்களுடைய விடுதலைக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. மேற்கூறிய ஓலை நறுக்கை படித்ததும் தேவிக்கு சர்வாங்கமும் புல்லரித்தது. என்ன ஒரு ராஜ விசுவாசம்! இறைவனே, இந்த அவளையின் மீது பக்தி கொள்ளும் விசுவாசிகளையும் படித்திருக்கிறாய் என தேவி மனமுருகினாள். மறுநாள் இரவு தான் சிறையிலிருந்து தப்பலாம், தன் பிராண நாயகனின் முகத்தை காணலாம் என நினைத்த போதே அவளுக்கு அளவில்லாத ஆனந்தம் வெளிட்டது. ஆனால் ஓலை நறுக்கில் உள்ள பிற்பகுதியை மீண்டும் படித்த போது அவளுக்கு அளவில்லாத துக்கம் உண்டாயிற்று. வெளியறையில் எவ்வித சப்தமோ சந்தடியோ கேட்டால் திகில் அடையாதீர்கள் என்றும் முனகளோ மரண ஓலங்களோ கேட்டால் தயங்காதீர்கள் என்றும் ஓலை நறுக்கு எச்சரிக்கிறது. அப்படியென்றால் என்ன அர்த்தம்? தான் விடுதலை அடையும் சமயம் வெளியறையில் காவல் இருக்கும் இரு சேவகர்களும் தாக்கி கொல்லப்படுவார்களோ? தன்னுடைய சிறைவாசத்தின் போது தன்னிடம் அவ்வப்போது பரிவு காட்டி இரவு பகலாக கண்விழித்து காவல் புரியும் அந்த இரு கடமை வீரர்களும் மரண ஓலம் விடுவார்களா? அவர்கள் எதிரிகள் என்றாலுமே என்னிடம் ஓரளவாவது கனிவு காட்டிய அந்த இரு சேவகர்களும் என் கண் முன்னாலே மடியத்தான் வேண்டுமா? அவர்களுடைய பிணங்களை மிதித்துக் கொண்டுதான் நான் விடுதலை அடைய வேண்டுமா? விசுவாசியால் அனுப்பப்படும் என்னை போன்ற ஒரு பெண் எனக்கு பதில் சிறையில் அடைபட்டு என்னுடைய துயரங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டுமா? என்னுடைய தலைவிதியை அவள் அனுபவிப்பது அறமாகுமா? கூடாது, கூடாது. நான் பாக்கியமற்றவள்தான். ஆனால் பிறருடைய துர்பாக்கியத்தால் என் பாக்கியத்தை மீட்க முயல மாட்டேன். என் நாதனே வந்து எவருடைய உயிருக்கும் பங்கமின்றி என்னை சிறைமீட்டி சென்றால் ஒழிய வேறு எவருடைய தியாகத்தினாலும் சிறை தப்ப விரும்ப மாட்டேன். இவ்வாறெல்லாம் எண்ணமிட்ட இரக்கத்தின் வடிவமான தேவி மறுநாள் இரவு உயிர் பலிகளின் மூலம் தன்னை சிறைமீக்க முயலும் முயற்சியை தடுக்க வேண்டும் என்று எண்ணினால் துடித்தாள். தனக்கு அத்தகைய விருப்பம் இல்லை என்பதை இனம் தெரியாத அந்த விசுவாசிக்கு எப்படியாவது முன்னறிவிப்பாக உணர்த்திவிட வேண்டும். ஆனால் அதை எப்படி தெரிவிப்பது? ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என தேவி பதை பதைத்தாள். அந்த ஓலை நறுக்கில் எழுதப்படாமல் எஞ்சியிருக்கும் பகுதியை கிழித்து அதிலேயே தனது விருப்பத்தை எழுதி கோதுமை அடைக்குள்ளேயே வைத்து அனுப்பிவிடலாம். ஆனால் எதனால் எழுதுவது? அவளிடம் எழுத்தாணி இல்லையே. ஒரு கணம் குழம்பினாள் தேவி. தெய்வமே, எனக்கு ஏதாவது வழிகாட்டு என பிரார்த்தித்தாள். பிறகு சட்டென அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பிறகு சட்டென்று தன் கொண்டை ஊசியை எடுத்து ஓலை நறுக்கில் பின்வருமாறு எழுதினாள். என்னுடைய விடுதலை முயற்சியில் என்னுடைய பிராணனுக்கு பதிலாக எவருடைய பிராண தியாகத்தையும் இந்த பாண்டிமாதேவி ஏற்றுக்கொள்ள மாட்டாள். பிறகு தேவி தான் சாப்பிடுவதற்காக பிட்ட அந்த கோதுமை அடைக்குள் அந்த ஓலை துண்டை சொருகி வெகு ஜாக்கிரதையாக மறைத்துவிட்டு தான் அருந்தி மிஞ்சிய பதார்த்தங்களோடு அதை உணவு கூடைக்குள் போட்டாள். அப்போது அவளுடைய நெஞ்சிலிருந்து ஏதோ ஒரு பெரிய பாரம் நீங்கியது போல நிம்மதி ஏற்பட்டது. அப்போது தேவியின் சிறை கூடத்திற்கும் அதற்கு பின்னால் உள்ள அழுக்கறைக்கும் இடையே உள்ள சுவரின் பக்கம் இருந்து
விசித்திரமான ஒரு சப்தம் மெல்ல கேட்டது. அந்த கற்சுவரில் தூப்பாய் குழி போல இருந்த ஒரு துவாரம் ஒரு மரக்கட்டையால் அடைக்கப்பட்டிருந்தது. அதை அழுக்கரை பக்கம் இருந்த மலையப்பன் அறுத்து கொஞ்சம் நீக்கிவிட்டு அந்த துவாரத்தின் வழியாக ஒரு வஸ்துவை சிறை கூடத்திற்குள் விழும்படி தள்ளிவிட்டான். அந்த வஸ்து வந்து உள்ளே விழுந்தது. உடனே தேவி திடுக்கிட்டாள். அவளுடைய வதனத்தில் கலவரம் படர்ந்தது. காவலர் யாராவது வந்து கவனித்து விடுவார்களோ என கலங்கியவளாக வெளியறை பக்கம் காது கொடுத்து கூர்ந்து கவனித்தாள். வெளியறையில் காவல் இருக்கும் சோழிய வீரர்கள் இருவருமே வழக்கம் போல மெல்லிய குரலில் என்னென்னவோ தங்களது சொந்த கதைகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பதுதான் அவளுக்கு கேட்டது. தேவி ஓசைப்படாமல் எழுந்து படபடவென அடித்துக் கொள்ளும் நெஞ்சோடு மெல்ல நடந்து சென்று கீழே விழுந்து கிடக்கும் அந்த வினோத வஸ்துவை குனிந்து எடுத்தாள். அது சற்று கனமாக இருந்தது. அதை சுற்றி அழுக்கு துணி ஒன்று சிறு பூச்செண்டை போல சுற்றப்பட்டிருந்தது. அந்த விசித்திரமான பொருளை தேவி எடுத்துக்கொண்டு வந்து அகல் விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் அதன் துணியை பிரித்து பார்த்தாள். வியப்பும் கலவரமும் மாறி மாறி அவளது முகத்தில் வியர்வை துளிகளாக அரும்பின. அந்த சிறிய துணிச்சுருளுக்குள் சின்னஞ்சிறு கருவியைப் போல அறம் ஒன்று இருந்தது. அது சிறியதாக இருந்தாலும் அதன் இருபுற முனைகளும் மிகவும் கூர்மையாகவும் உறுதியாகவும் தோன்றின. தேவியின் கைகள் என்னதான் பூ போல மிருதுவாகவும் பலகீனமானதாகவும் இருந்தாலும் அந்த சிறிய ஆயுதத்தை கொண்டு எவ்வளவு கடினமான இரும்பு கம்பியையும் அரை நாழிகையில் துண்டாக்கி விடலாம். அந்த ஆயுதத்தை இடுப்பில் சொருகி மறைத்து கொண்ட தேவி அதை சுற்றி இருந்த அழுக்கு துணியை கவனித்தாள். அந்த வெள்ளையான துணி துண்டில் சாயக்குறி எழுத்துக்களைப் போல சில எழுத்துக்கள் தென்பட்டன. ஏதோ ரகசியமாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்த தேவி அதை மங்களான வெளிச்சத்தில் படித்து பார்க்கலானால் அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது. தேவி, நாளை இரவு ஏறத்தாழ இதே நேரத்திற்கு நீ சிறையை விட்டு வெளியேற தயாராக இருக்க வேண்டும். அந்த சமயம் வெளியறையில் காவல் இருக்கும் சோழிய வீரர்கள் இருவரிடமும் ஓர் ஆள் வந்து பேச்சு கொடுத்து அவர்களது கவனத்தை வேறு புறமாக திருப்பிக் கொண்டிருப்பான். அதே சமயம் பின்புற சுவரில் உள்ள சிறு சாளரத்தின் நடு இரும்பு கம்பியை அறத்தினால் ஓசைப்படாமல் அறுத்து எடுத்து அதன் வழியாக வெளியேற தயாராக இரு. குமாரனின் சிறை மீட்சிக்கும் தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது சக்கரவர்த்திகளின் கட்டளை. மேற்கூறிய அந்த ரகசிய லிகிதத்தை படித்த தேவிக்கு ஒரே வியப்பாக இருந்தது. பலவிதமான சிந்தனைகளும் கலவையிட்டன. மறுநாள் இரவு ஏறத்தாழ இதே நேரத்தில் என்னை விடுவிக்க இரண்டு தரப்பினர் தனித்தனியாக முயற்சி செய்வானேன்? ஒருவேளை இதெல்லாம் சூழ்ச்சியும் சோதனையுமாக இருக்குமோ? ஆனால் இந்த துணியில் காணப்படும் வாசகங்கள், இதில் இருக்கும் கட்டளை, இதில் இருக்கும் தோரணை, இதில் தோய்ந்து கிடக்கும் அன்பு, இவை எல்லாமே என் பிராணநாதரால் தான் எழுத முடியும். ஆம், என் பிராணாபதியின் கட்டளைதான் இது. என்னை சிறை மீட்க என் நாதரே ரகசியமாக வந்திருக்கிறார். நாளை இரவு என்னை சிறை மீட்டு விடுவார். இறைவன் கடைசியில் என் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து விட்டான். தெய்வமே, நாளை இரவு சாளரத்தின் கம்பியை அறுத்து எடுக்கும் சக்தியை மட்டும் என் கரங்களுக்கு கொடு. என் நண்பரின் கையாலேயே நான் நாளை இரவு இந்த மாயச் சிறையிலிருந்து மீட்சி பெற்று விடுவேன். இவ்வாறெல்லாம் தேவியின் உள்ளம் குதூகலத்தால் பொங்கியது. அதன் பிறகு தேவி ஏக்கத்துடன் தன் இரு கண் இதழ்களையும் மூடிக்கொண்டாலே தவிர தூக்கமும் வரவில்லை. தூங்குவதற்கு அவள் பிரயத்தனமும் செய்யவில்லை. பொழுது எப்போது விடியும், மலர்ச்சி எப்போது ஏற்படும் என ஆதவனின் வருகையை ஆவலோடு எதிர்நோக்கி இரவெல்லாம் இதழ் மூடி காத்து கொண்டு கிடக்கும் தாமரை முட்டை போல் இருந்தது தேவியின் அப்போதைய தோற்றம். இருளுக்கு பின் விடிவே இல்லையா, துன்பத்திற்கு முடிவே இல்லையா என்றெல்லாம் சிறை கூடத்தில் மனதை குழப்பிக் கொண்டிருந்த தேவிக்கு பொழுது விடிய போவதை உணர்ந்ததும் ஒருவித புத்துணர்வு உண்டாயிற்று. இரவு முழுவதும் தேவி கண்ணுறங்கவே இல்லை. கண் விழித்தபடி கனவு கண்டு கொண்டே இருந்தாள். இன்பமும் துன்பமும் கலந்த எத்தனை விசித்திரமான கனவு, எவ்வளவு பயங்கரமான கனவு! மலை குகையில் அமர்ந்தபடி அவள் பல யுகங்களாக தவம் செய்கிறாள். தன் பிராணநாதரின் முக தரிசனத்தை காணத்தான் அப்படி தவம் செய்கிறாள். கடைசியில் இறைவன் அவளுக்கு ஒரு வரம் தருகிறான், வழிகாட்டுகிறான். ஆனால் அது எவ்வளவு பயங்கரமான வழி! தேவியின் எதிரே ஆற்று வெள்ளம் போல இரத்த பிரவாகம் ஹீனமான இறைச்சலோடு குமிழியிட்டு ஓடுகிறது. நீந்திதான் எதிர்கரையில் இருக்கும் தன் நாதனை அவள் அடைய வேண்டும். எதிர்கரையில் அவளுடைய நாதனின் குரலும் ஆலய மணிகளின் ஒலிகளும்
பாண்டிய மக்களின் ஆரவாரமும் புரட்சி முரசங்களும் அவளை அரைக்கூவி அழைக்கின்றன. ஆனால் இரத்த வெள்ளத்தில் நீதிதான் அக்கறையை அடைய முடியுமோ? தனக்கு பதில் வேறு ஒரு அபலையை சிறையில் அடைத்துவிட்டு தன்னிடம் பரிவு காட்டிய இரு காவலர்களின் பிணங்களை விதித்துக் கொண்டுதான் செல்ல நேரிடுமோ? ஆனால் அவற்றிற்கு அப்பால் அவளுடைய விடுதலையும் வாழ்க்கையும் பாண்டிய நாட்டு லட்சியமும் காத்திருக்கின்றன. எப்படியாவது அவள் இந்த மாயச்சிறையிலிருந்து தப்பிவிட்டாள், தன் பிராணநாதனை காணலாம், குழந்தைகளோடு வாழலாம், பாண்டிய மக்களின் வேறு பூமிக்கு புத்துயிர் அளிக்கலாம். அவளை சிறை வைத்த அரக்கர்களான சோழியர்களுக்கு எதிராக பாண்டிய நாடு புரட்சி முரசும் கொட்டும். அவளுடைய வீரபாண்டிய சக்கரவர்த்திக்கு மணிமகுடமும் இழந்த தலைநகரும் திரும்ப கிடைக்கும். வழிக்கு வழியாக சோழியர் மீது படையெடுப்பும் நடக்கும். பாண்டிய நாட்டு சுதந்திரமும் கணவரின் லட்சியமும் அவளுக்காகவே காத்திருக்கின்றன. அவற்றை நினைக்கும் போது இறைவனை எனக்கு மனோதிடத்தை கொடு என தேவி இறைஞ்சினாள். சிறை என்னும் இந்த நரகத்தை விட்டு தப்பிச் செல்லாவிட்டால் சகலமும் நாசமுறும் என தேவி தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். தன் விடுதலைக்கு சொர்க்கவாசல் போல காணப்படும் சாளரத்தை பார்த்தாள். அந்த ஜன்னல் தேவியின் சிறை கூடத்திற்கும் அதற்கு பின்னால் உள்ள அழுக்கு அறைக்கும் இடையில் உள்ள குறுக்கு சுவரில் அமைந்திருந்தது. அந்த ஜன்னலில் ஈட்டிகள் போல மூன்று கம்பிகள் பின்னப்பட்டிருந்தாலும் அதை தொகுத்து நிற்கும் அடிப்பாகத்தில் உள்ள சிறு இரும்பு சட்டத்தின் ஒரு முனை சிறைக்கூடத்தின் உட்புறமாக வளைத்து விடப்பட்டு அதன் மற்றொரு முனையும் உட்புறமாகவே சுவரில் பதிக்கப்பட்டிருந்தது. பதித்துள்ள அந்த இரண்டாவது முனையை அறத்தினால் அறுத்து எடுத்துவிட்டால் ஈட்டி கம்பிகளோடு சாளரத்தின் அடைப்பு முழுவதுமே பெயர்ந்துவிடும். அதன் பிறகு தேவி அந்த சிறு ஜன்னல் துவாரத்தின் வழியாக அழுக்கறைக்குள் சுலபமாக இறங்கி தப்பிவிடலாம். அவளுடைய உடல் பூங்கடி போல வாடி மெடிந்து போயிருந்ததும் ஒரு விதத்தில் நல்லதாகத்தான் இருந்தது. அந்த ஜன்னலை அடிக்கடி விரித்து பார்த்தும் தன் இடுப்பில் பத்திரமாக மறைத்து வைத்திருந்த சிறிய அறத்தை அடிக்கடி தொட்டு பார்த்தும் தேவி நீண்ட பெருமூச்சு விடலானாள். அவளுடைய மனதில் லேசாக அவநம்பிக்கையின் சாயை படரலாயிற்று. ஒருவேளை இந்த சின்ன ஆயுதத்தால் அந்த இரும்பு சட்டத்தை அரை நாழிகைக்குள் அறுத்து எடுக்க முடியாவிட்டால்? இல்லை, தன் நாதனை இணைத்துக் கொண்டால் அந்த சமயம் அவளுடைய மெல்லிய கைகளுக்கு புதிய பலமே வந்துவிடும். தேவியின் முகத்தில் அசாதாரணமான ஓர் ஒளி பிறந்தது என்றாலும் நெஞ்சின் அடித்தளத்தில் ஏதோ ஒரு வேதனையும் அவளை அறிக்கத் தொடங்கியது. விசித்திரமான விதியின் விளையாட்டு என தேவியின் வாய் முணுமுணுத்தது. துர்பாகியவதியான தன் மீது இரக்கம் கொண்டு ஒரே இரவில் ஏறத்தாழ ஒரே நேரத்தில் இரு தரப்பினர் தன்னை விடுவிக்க முயற்சி செய்கிறார்களே என நினைக்கும் போது தேவியின் கண்களில் ஆனந்தத்தால் நீர் துளிர்த்தது. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் அறியாமல் தன் விடுதலை முயற்சிக்கு முயன்றால் அதன் விளைவு என்னவாகும்? ஒருவேளை இரு தரப்பினரின் முயற்சியும் ஒரே திட்டத்தில் இரு கிளைகளாக இருக்குமோ? இரு தரப்பினரும் ஒன்றாக சேர்ந்து திட்டமிட்டு இரு முனைகளிலும் முயன்று எப்படியாவது தன்னை விடுவிக்க உத்தேசிக்கிறார்களோ? அப்படியானால் தனக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும். அதை நினைக்கும் போது தேவியின் மனது மகிழ்ச்சியின் ஆரவாரத்தை அடக்கிக் கொண்டு துயரம் ரீங்காரமிட்டது. தன்னுடைய விடுதலுக்காக தன்னிடம் பரிவு காட்டி காவல் புரியும் இரு எதிரிகளின் மரணம், தனக்கு பதில் வேதனையை அனுபவிக்க வரும் பெண்ணொருத்தியின் தியாகம், இதை தெய்வமும் அற உள்ளமும் பொறுக்குமா, நீதியும் விதியும் சகிக்குமா என்றெல்லாம் தேவி எண்ணி எண்ணி மருகினாள். ஆனால் தன்னை சிறை வைத்திருக்கும் கொடுமையை நினைத்து பார்த்தாள். எதிரிகளின் சூழ்ச்சியினால் தன் கணவர் நாடு இழந்து மனைவி மக்களை இழந்து தோற்று நிற்கும் அநீதியை நினைத்து பார்த்தாள். எதிரிகளின் பாவச் செயல்களை நினைத்து பார்த்தாள். தனக்காக காத்திருக்கும் பாண்டிய நாட்டின் சுதந்திர லட்சியத்தையும் கடைசியாக எண்ணி பார்த்தாள். நல்லவர் தோற்பதோ, நரகர் வெல்வதோ, பாவம் வெல்வதோ, தர்ம நெறி பொய்ப்பதோ, இல்லையோ அறநெறி என்றெல்லாம் இறங்கி ஏங்கினாள். இறைவனே, என் சிந்தையை குழப்பாதே. என்னை அறியாமல் எவருக்கு நான் எந்த தீங்கு புரிந்திருந்தாலும் இந்த அடியாளை மன்னித்து விடு. என் நாதனை அடைய எனக்கு வழிகாட்டு. எனக்கு தப்பிச் செல்லும் மனோதிடத்தை கொடு என தேவி மனம் முருக வேண்டிக் கொண்டாள். அவளுடைய கருவழிகளில் நீர் திரையிட்டது. அந்த சிறையின் நான்கு மூலையில் எங்கெங்கோ ஒளிந்து கொண்டிருக்கும் ஆண்டவனை கூவி அழைப்பது போல நாலாபுறமும் கையெடுத்து கும்பிட்டு பித்து பிடித்தவள் போல பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தாள். இவ்வாறு பிரார்த்தனை செய்வதை கண்டால் வெளியறையில் காவல் இருக்கும் இரு சோழிய வீரர்களும் தன்னை சந்தேகிப்பார்களோ என்ற பயமும் அவளுக்கு உண்டாயிற்று.
ஆனால் சமீப காலமாக அவளுடைய இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளும் இனம் விளங்காத புலம்பல்களும் அதிகரித்து போய்விட்டதைக் கண்டு பழக்கப்பட்டு போயிருந்த காவலர்களுக்கு அன்றைய தினம் புது சந்தேகம் எதுவும் ஏற்படும் என தோன்றவில்லை. அவ்விருவரில் ஒருவனான வில்லவன் வெளியறையில் இருந்து தேவி என குரல் கொடுத்துவிட்டு உள்ளே வந்து, முந்தைய இரவில் தேவிக்கு இரவு ஆகாரம் வைக்கப்பட்டிருந்த அந்த கூடையை கவனித்தான். அதில் உள்ள பால் பழங்களை தேவி தொடக்கூட இல்லை. ஆனால் விசேஷமான கோதுமை எடையில் கொஞ்சம் தேவி சாப்பிட்டுவிட்டு மிஞ்சியதை அந்த உணவு கூடையிலேயே போட்டிருந்தாள். அன்புடன் விசேஷமாக தயாரித்து அனுப்பப்பட்டது என்பதனால் தேவியார் கொஞ்சம் மறந்தினாரோ என வில்லவன் எண்ணமிட்டபடி அந்த உணவு கொடையை எடுத்து கொண்டு வந்து காவல் அறையை அடுத்திருக்கும் ஆவணச்சாலையை நோக்கியுள்ள இரும்பு கதவை சிறிது திறந்து அந்த கொடையை வைத்துவிட்டு டக்கென மறுபடி அந்த இரும்பு கதவை மூடி உட்புறமாக தாளிட்டு கொண்டான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.